உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566605113. உறவுகளே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதத்து கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தை முற்றிலுமாக இன்னைக்கு தோல்வி அடைந்த நிலையில் இருந்திருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு டெல்லாவியூவில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை முதல் முறையாக அல் கசாம் பிரிகேட்டரும் அல் குட்ஸ் பிரிகேட்டரும் செஞ்சுருக்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு உளவியல் அச்சத்தை மீண்டும் அதிகப்படுத்தியிருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு 25 பணைய கைதிகள் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய சிறையிலிருந்து. ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ள. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வாரமாக நடந்துட்டுருக்கு. அதாவது கடந்த வியாழக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் கலந்து கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஹமாஸுடைய தலைமை வெளியிட்டிருந்துச்சு. காரணம், இஸ்ரேல் தாங்கள் வைக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த போர் நிறுத்தம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நெத்தன்யாகுவும் முன்கூட்டியே டிக்ளேர் பண்ணி சில விஷயங்களை கோடிஃபை பண்ணி இந்த அமைதிக்கான உடன்படிக்கையை ஏற்றுக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தின் பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே பேசப்பட்டதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் முன்மொழிவோம். புதிதாக எந்த விஷயங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு தான் ஹமாஸ் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளல. ஆகஸ்ட் 15 நடந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் கத்தாரும் எகிப்தும் தலைமையேற்று இந்த கூட்டங்களை நடத்துச்சு. ஆனால் அந்த கூட்டங்களில் கத்தார் சில செய்திகளை வாங்கி அமெரிக்கா உட்பட எல்லாரும் ஹமாஸ் கையில் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அதில் பல்வேறு சரத்துக்கள் மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஃபிலடெல்ஃபியா காரிடார் ஆகட்டும், ரஃபா கிராசிங், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இராணுவ துருப்புகளை எல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிறது ஹமாஸுடைய டீலிங். ஆனால் இதற்கு வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய நெத்தனியாக ஒத்துக்கொள்ளவே கிடையாது. அப்போ முற்று முழுதுமாக இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் அமெரிக்கா, கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் இஸ்ரேல்கிட்ட தொடர்ந்து சொல்லுது இதுதான் கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நிலவ விட்டேன்னா மிகப்பெரிய ஒரு பாதக செயலில் மிகப்பெரிய அழிவை நோக்கி இஸ்ரேல் செல்லும், அதனால் ஒத்துக்கங்கன்னு சொல்லுது. ஆனால் இஸ்ரேல் தான் ஒரு வரையறை ஏற்பாடு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் அதில் எப்படி கிட்டத்தட்ட வருதுன்னா, இன்றைக்கி ஹமாஸ் எப்படி வந்து அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்குன்னா வேணான்னு, இது கிட்டத்தட்ட இடைக்கால போர் நிறுத்தம் என்ற அடிப்படையில் மீண்டும் வீரியமாக ஒரு இனஅழிப்பை செய்வதற்கான இன்டென்ட்டில் தான் இன்றைக்கி நெத்தன்யாகுடைய இந்த அறிக்கை இருக்குது அப்படிங்கிற நிலையிலிருந்து ஹமாஸ் பார்க்குது. ஏன்னா இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை இன்றைக்கி இஸ்ரேல் ஏற்றுக்குச்சு. எப்படி ஏற்றுக்குச்சுன்னா, தான் என்னென்ன சொல்லிச்சோ அதை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி அமெரிக்கா வந்து ஹமாஸ் கையில் கொடுக்குது. ஹமாஸ் இதை முற்றுமுழுதமாக அவாய்ட் பண்ணிருச்சு. ஹமாஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய உசாமா ஹம்தன் இன்னைக்கு வந்து கத்தாரில் இருக்கார், கத்தார் தோஹாவில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து செய்தி சேனல் வழியாக பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நிச்சயமாக இது கண்மூனித்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்ட ஒரு வரையறையாக இருக்குது. இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் நெத்தனியாக கூடிய அந்த கொடுங்கொன்மை இன அழிப்புக்கு சாதகமாக இருக்குது, அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதை தொடர்ந்து நேற்றைய தினம் ஒரு பெரிய சம்பவம் இஸ்ரேலுடைய டெல்லாவியூவில் நடந்திருக்கு, முதன்முறையாகன்னு சொல்லலாம். இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா, டெல்லாவியூவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்ட உடம்புல கட்டி கொண்டு அல் குட்ஸ் பிரிகேட்டர் அல் அதே மாதிரி கசாம் பிரிகேட்டரை சார்ந்த போராளிகள் எல்லாமே டெல்லாவியூவுக்குள்ளே நுழைஞ்சு மனித வெடிகுண்டாக ஒரு பஸ் மேலே விழுந்து வெடிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறத முதல் கட்ட செய்தியாக இருக்குது. ஆனால் இதில் உண்மையாகவே அவர்கள் தானாக போய் அதை வெடித்து இறந்துட்டாங்களா மனித வெடிகுண்டாக, அல்லது அந்த பொருளை அந்த வெடிகுண்டை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வெடிக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிறத உண்மையான செய்திகள் இன்றைக்கும் வரல. இன்றைக்கும் பலஸ்தீனுடைய அதிகாரப்பூர்வமான பல்வேறு ஊடகங்கள் எப்படி வெளியிட்டிருக்குன்னா, இது அவர்களுடைய இறப்பின் வெளிப்பாடாக இந்த வெடி விபத்தின் வெடி தாக்குதல் என்பது நடத்தப்படலை அப்படின்னு தான் வருது. அப்போ ஏன் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இஸ்லாத்துடைய அறநெறி படியில் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது, மனித வெடிகுண்டாக ஒரு பொதுமக்களை காப்பதற்காக தாம் போய் இறக்கலாமா, தானாக தற்கொலை செய்யலாமா, தற்கொலை செய்வதற்கு சம்பந்தமான இது அப்படிங்கிற அடிப்படையில் இது மார்க் அடிப்படையில் தவறுன்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்குது. மறுபக்கம் இன்னொரு கருத்து அப்படின்னா, அவ்வளோ பெரிய மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு, ஆயிரக்கணக்கான மக்கள், ஸோ அந்த கொலை செய்யப்படக்கூடிய ஏற்பாடில் அந்த துரோகிகள், அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு மனித வெடி குண்டாக இறப்புதில் தவறு கிடையாது, அவரும் சுஹதாக்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தும் இருக்குது. இரண்டு வகையான கருத்து இருக்குது. ஸோ இந்த கருத்து, இந்த செயல்பாடு எப்போருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சிருக்கும் எஹியா ஐயாஸ் என்று சொல்லக்கூடிய போராளியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எஹியா ஐயாஸ் ஷேக் அகமது யாசினுடைய ஒரு நல்ல அபிப்பிராயம் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார், கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தார். இவர் தான் முதல் முதலாக
இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல விடுதலைக்காக வெறும் கல்லை வச்சு போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜமரத் என்று சொல்லக்கூடிய கல்லை வச்சு இஸ்ரேலுடைய படையை அடிச்சு ஓடக்கூடிய சமயத்துல முதல் முதலாக தன் கையில ஒரு பீரங்கி துப்பாக்கிகள் குண்டுகள் தேவைப்படும், இந்த எதிரிகளை விட்டு வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த திட்டமும், அதே போல இந்த மனித வெடிகுண்டு என்ற அடிப்படையில சில விஷயங்களை கூட எஹியா ஐயாஸ் வந்து முன்னெடுத்தார் அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவருடைய புகைப்படங்களை முன்னிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் போடப்படுது. கம்மிங் சூன், நாங்கள் வந்து விட்டோம், விரைவில் வந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து இன்னைக்கு அல் கசாம் பிரிகேட்டர் மற்றும் அல் குட்ஸ் பிரிகேட்டர் செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வெளிப்படையாக சொல்லலை எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு. ஆனால் இஸ்ரேலுடைய ஐடியா சொல்லுது பெரிய உயிரிழப்புகள்லாம் ஏற்படலைன்னு. ஆனால் உண்மையாக அங்கே பல இராணுவ துருப்புகள் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தி. ஆனால் இஸ்ரேல் இதை வந்து மறுத்துருக்கு, ஒரு சில நபர்களுக்கு காயமூட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி வருது. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் டுடே போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்தி என்னென்னா, இன்னைக்கு வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மக்கள்லாம் பதுங்கு குழியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வேறு இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட செயல் நடந்துருச்சு, அப்போ உள்ளுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே எவ்வளவு இது போன்ற உளவாளிகள்லாம் உள்ளே இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ சம்பவங்கள் இது போல் நடக்க போகுது அப்படிங்கிற உயிர் பயத்தோடு அச்சத்தோடு இன்னைக்கு பல இடங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. சில மக்கள்லாம் இதை நிறுத்தணும்னா நம்ம உடனடியாக சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், பணைக்கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கணும், அதுவும் ஹமாஸ் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு டெல்லவியில் போராட்டங்களும் வலுத்து கொண்டிருக்குங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ஏற்றுமதி சுத்தமாக கிடையாது, இறக்குமதியும் கிடையாது, சொல்லப்போனால் அந்த நாட்டில் எந்தவித தொழிற்சாலைகளும் கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போன நிலையில் இருக்குது. இந்த நிலையிலையும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சுய லாபத்திற்காக இன்னைக்கு நெத்தனியாகவும் கடுமையான முறையில் இன்னைக்கு சண்டை போட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே சமயத்தில் ஹிஸ்புல்லாவுடைய வீரர்கள் 10 ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்கள் மேலே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மற்றொரு அண்மை செய்தி இப்போ கிடைச்சிருக்கு என்னென்னா, அல் அஹ்லி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு. அஹ்லி மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய யூஎன் ஐநா நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பல குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர்கள் இடம்பெயர்ந்து இந்த அகலி மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கிறாங்க. எப்படின்னா இவனால் ஓடக்கூட முடியாது, ஏன்னா அடிபட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்கனால வேகமாக ஓட முடியாது. ஸோ அவர்கள் ஓட முடியாத அந்த சிச்சுவேஷனில் கூட இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் சுட்டு பல நபர்களை காயமடைஞ்சு இறக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாமே அகலி மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அந்த அகலி மருத்துவமனை மேலேயும் இன்னைக்கு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வருது. மற்றொரு பக்கம் திடீர்னு ஒரு ரிலீஸ் சம்பந்தமான ஒரு செய்தி என்னென்னா, 25 பணைய கைதிகள், அதாவது 25 காசாவை சார்ந்த பலஸ்தீனை சார்ந்த இஸ்ரேல் சிறையில் இருந்த கைதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு இஸ்ரேல் விடுவிச்சிருக்கு. எங்கன்னா கரம் அபு ஷாலம் என்று சொல்லக்கூடிய கிராசிங் எல்லை பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட 25 நபர்கள், இதில் 2 பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் வந்த பின்னாடியே இவர்களுக்கு எல்லாத்தையும் உடல் பரிசோதனை செய்து பல நபர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து கான்யூனிஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ 25 பணைய கைதிகள் சமீபமாக வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 40,000 நபர்கள் காசாவில் இறந்துருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு துருப்புக்கள் இஸ்ரேலுக்கும் இறந்துருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய துருப்புக்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேல் வெளியிடக்கூடிய செய்தி 10,000 துருப்புக்கள் அக்டோபர் 7 இன்னைக்கு வரை இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாக 50,000 வரை செல்லும், இது 40,000 கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் மற்ற ஊடகங்கள் பொது ஊடகங்கள் வெளியிடக்கூடிய ஒரு செய்தியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் இன்னைக்கு இந்த மக்களுடைய காசா மக்களுடைய மன உறுதி இங்கே நம்ம பார்க்கணும். சமீபமாக தங்களான என்று சொல்லக்கூடிய படம், உங்களுக்கு தெரியும் பாரஞ்சித் இயக்கிய இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்குது. பல மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த படத்துடைய ஒரு மைய கரு கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீனுடைய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பொருந்தும். சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டில் இவ்வளோ மன உறுதியோடு இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த படத்துடைய மைய கரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிமைப்பட்ட ஒரு சமூகம், சொல்லப்போனால் பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திற்கு முன்னாடி திப்பு சுல்தான், அதே போல் வந்து இன்னும் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த நிலையிலிருந்து அந்த கதைகள் எடுக்கப்படுகிறது. ஸோ அந்த கதையுடைய அந்த உரையாடலில் எப்படி போகுதுன்னா, அவர்கள் இந்த மிட்டாசு மிராக்கள் அதே போல் வந்து ஜமீன்கள் இவர்கள்ட்ட தங்களுடைய நிலங்களை அவங்க பிடுங்கி அந்த நிலங்களில் இவர்கள் அடிமையாக வச்சு பல்வேறு பயிர்களை விதைத்து அதை அறுவடை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட நிலம் இவங்களோட தான், ஆனால் அதில் வந்து ஒரு அதிகார பீடத்திலிருந்து அதை வந்து ஒரு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமீன்கள் எப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலேருந்து காட்டுறாங்க. அது பிரிட்டிஷுடைய ஆட்சி காலம்னு காட்டப்படுது. ஆனால் இவர்களுக்கு சொந்தமான நிலம் என்பது இது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு தங்க மலையே இருக்குது, மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியல. அப்போ இவர்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது விக்ரம் சியான் விக்ரம் நடிச்சிருக்காருன்னா அவர் தங்கலான், அவருக்கு முன்னாடி இருந்து அவருடைய பாட்டன்
அவர் வந்து தங்கம் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்கிறார். ஸோ அது அந்த வழிவகை வந்தவர்கள் இவர்களும் தங்கம் எடுத்து கொடுக்கறதுல ஒரு சிறந்த முறையில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த தங்கம் எடுத்து கொடுக்கக்கூடிய தங்கலானுடைய அந்த பாட்டனுக்கு முன்னாடி இந்த முப்பாட்டன் அவர் வந்து சொந்தமாக ஒரு நிலத்திற்கு இருந்திருக்கிறாரு. அந்த நிலம் தங்க நிலமாகவே இருந்திருக்குது. ஸோ அவர்கள் வழித்தோன்றர்கள் தான் இவர்கள். இவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நிலம் உங்களுக்கே சொந்தம் இல்லைங்கிற அளவுக்கு அந்த நிலத்தில் அவர்களே வச்சு வேலை வாங்கி அதை சுரண்டக்கூடிய வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. எந்த அளவுனா இவர்களே தங்கம் எடுத்து அந்த பிரிட்டிஷாருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்களுக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நிலம் என்பது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு தெரியல. அப்போ நேரடியாக இந்த விஷயம் எப்படி போகுதுன்னா, ஒரு மாய பிம்பம் அடிப்படையில் இவருடைய விக்ரம் கனவுல தொடர்ந்து அந்த செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்புறம் அவர் அது கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. இறுதியாக அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. இறுதியாக அவருக்கு தெரிஞ்சிருது அந்த மாய சூனிய மாய அந்த உலகத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுது. இறுதியாக புரிஞ்சுக்கிறாரு இந்த நிலம் நமக்கானது தான். அப்போ எப்படி வராருனா, இது எனக்கு சொந்தமானது, என் முப்பாட்டன் பாட்டன் பூட்டனுடைய நிலமாக இருக்குது. ஸோ இந்த தங்க மலையை நான் தான் பாதுகாக்கணும். இது தெரியாமல் இவ்வளோனாலாம் நான் உங்களுக்கு தங்கம் எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஒரு சின்ன நிலத்தில் ஒரு ஜமீனுக்கு அவர் நிலத்திலிருந்து அறுவடை செஞ்சு கொடுத்துட்டு இருந்த நிலையை மாறி பெரிய ஒரு மலைக்கே சொந்தக்காரனாக இருக்கக்கூடியன்னா, அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய தங்கத்தை நான் இலவசமாக எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்கேன், அடிமைகளாக இருந்துன்னு சொல்லக்கூடிய நிலையிலேருந்து அந்த படம் பேசுது. ஆனால் இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தோடு அது முடியுது. அதுக்கப்புறம்லாம் நம்ம விழிப்புணர்வு ஆயிடுறோம், யார் யாருக்கு என்னென்ன நிலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனால் இன்றைக்கி 1948 இஸ்ரேல் என்ற நாடு கிடையாது. 1948 ஃபலஸ்தீன் என்ற நாடை பிடுங்கி இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்படுது. அப்போ கிட்டத்தட்ட 75 காலமாக ஃபலஸ்தீன் மக்கள் அந்த நிலத்திலிருந்து கொஞ்சமும் நகராமல், ஏன் தங்களான்னு சொன்னீங்கன்னா தங்களான் மக்கள்லாம் மறந்துடுறாங்க, அடிமைகளாக ஆக்கப்படுறாங்க, அந்த நிலங்கள்லாம் பிடுங்கப்படுது. ஆனால் இந்த 75 காலத்தில் இவர்கள் எந்த நிலத்திற்கும் போல, சிறு சிறு குழுக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானுக்கோ எகிப்துக்கோ போச்சு. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி அந்த நிலத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு போராடிட்டு இருக்கிறாங்க. நீ எவ்வளோ லட்சம் மக்களை வேணாலும் கொள்ளு, எவ்வளோ இனப்படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவு செஞ்சுக்கோ, ஆனால் இந்த நிலத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். காரணம், ஃபலஸ்தீனியர்களுக்கே என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நிலத்தை விடமாட்டோம் என்ற அளவுக்கு இன்றைக்கி பல லட்சம் மக்களை ஷஹீதுகளாக, உயிர் தியாகிகளாக இன்றைக்கி ஃபலஸ்தீன் மண் மாற்றியிருக்கு. யோசிச்சு பாருங்களே, தங்களான் என்ற அந்த ஒரு படம் மறைந்த அல்லது அவர்கள் மறந்த சில விஷயங்கள் அங்கே நினைவு ஊட்டுது. ஆனால் இங்கே அந்த நிலத்தை விட்டே போக மாட்டோங்கிற அளவுக்கு இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் அவ்வாறு பிடுங்கப்பட்ட நிலங்களுக்கு போராடக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கமோ அல்லது ஆதரவு செலுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்போ கிடையாது அன்றைய அளவில். ஆனால் இன்றைக்கி 21st century சர்வதேச அமைப்புகள் எவ்வளவோ இருக்குது. சர்வதேச மனித உரிமை கழகங்கள் இருக்குது, ஐநா போன்ற அவைகள் இருக்குது. இவை எல்லாமே ஒரு நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தெளிவாக செயல்படணும். ஆனால் இன்றைக்கி இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் இன்றைக்கும் பலஸ்தீன் என்ற மண் இன்றைக்கி இஸ்ரேல்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற யதார்த்த காலத்தை பார்க்க முடியுது. அப்போ அன்றைய காலமாகட்டும் இன்றைய காலமாகட்டும் நிலைமை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த நிலையை தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்த விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ அதிலிருந்து நமக்கு இதுதான் பாடமாக அமைது. ஸோ இன்றைக்கி தங்களான் படத்தை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க என்ற நிலையை தாண்டி பலஸ்தீனுக்கான அந்த நிலத்திற்கான அந்த பூர்வகுடி மக்களுக்கான குரலை நாம் எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலிருந்தால் பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி WHO உலக சுகாதார அமைப்பு மங்கிபாஸ் என்ற நோய் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல்வேறு நாடுகளில் பரவியிருக்கு. குறிப்பாக பிலிப்பைன்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கேஸ் பதிவாயிருக்குது. அதே போல் அர்ஜென்டினாவில் பதிவாயிருக்குது, பாகிஸ்தானில் பதிவாயிருக்குது. ஸோ இது வந்து குளோபல் உலகம் முழுக்க பரவறனால இது வந்து பெரிய வந்து ஒரு பேண்டமிக்காக மாறும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போவேணா, யாருமே எந்த ஒரு பதற்றத்தையும் அடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி WHO வெளியிட்டிருக்குது. அதே போல் இது வந்து லாக்டவுன் அளவுக்கு போகாது, லாக்டவுன்லாம் போட்டு கொரோனா போல் ரொம்ப தடுக்கக்கூடிய அளவுக்கு போகும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நிலைப்பாட்டோட நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கு. மறுபக்கம் பாகிஸ்தான் ஷாஹிது 2 நியூ வெர்ஷனை வந்து இன்றைக்கி ட்ரையலாக செக் பண்ணியிருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு பரிசோதனையில் அது வெற்றி அடைஞ்சிருக்கு. 2000 தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குதல் நடத்தும் ஆற்றல் பெற்றது என்ற ஒரு அறிவிப்பை இன்றைக்கி பாகிஸ்தான் வெளியிட்டிருக்குது. மறுபக்கம் இன்றைக்கி பிரிக்ஸில் நான் சொன்ன மாதிரி அஜர்பைஜான் ஒரு விண்ணப்பம் அப்ளை பண்ணியிருந்துச்சு. அஜர்பைஜான் மேலே பல்வேறு எலிகேஷன் இருந்துச்சு. காரணம், அது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட டைப்பில் இருந்துச்சு, இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் களைவதற்காக ரஷ்ய தலைவர் புட்டின் அஜர்பைஜானுக்கு நேற்று இதனை போனார். போய் பல விஷயங்களை பிரிக்ஸோடைய கொள்கைகளை எல்லாத்தையும் சொன்னார். ஸோ சில விஷயங்களெல்லாம் அஜர்பைஜான் மாற்றி அமைச்சனால இன்றைக்கி அஜர்பைஜான் பிரிக்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்த வண்ணம் இருக்குது. சீனா மீண்டும் ஃபலஸ்தீனுடைய போர் நிறுத்தத்திற்கான 3 கட்டளைகளை வெளியிட்டிருக்கு. முதல் கட்டளை சீஸ்ஃபயர்,
உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்ற கட்டளை வெளியிட்டிருக்கு. இரண்டாவது கட்டளை நிச்சயமாக இரண்டு நாட்டு கொள்கையே சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற கட்டளையை விட்டுருக்கு. மூன்றாவதாக பலஸ்தீன் நாடு பலஸ்தீனியர்களுக்கு அவர்களுடைய இறையாண்மையும் இராணுவமும் அரசியலும் அவர்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சீனா இன்னைக்கு வெளிப்படையாக வச்சிருக்கு. ஸோ சீனாவுடைய இந்த செயல்பாடு நிச்சயமாக பலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஆனால் சீனா எந்த ஒரு போர் விஷயத்திலும் மூக்கள் நுழைக்கல அப்படிங்கும் போது சில விஷயங்களில் அது சேஃபாக காய் நகர்த்ததுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு 50% போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்றைய தினம் கூட பாருங்கள், வடகொரியா தென்கொரியாவுக்கு பஞ்சாயத்து மீண்டும் போயிட்டு இருக்குது. வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இவ்வளவு நாள் தாக்குதல் கிடையாது. வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகளில் ஒரு பதற்ற நிலை இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 2010 இப்போ வரையும் பதற்ற நிலை இருந்துச்சு. திடீர்னு வடகொரியா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகள் மேலே பீரங்கிகளை தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வருது. ஸோ இதில் வந்து மீண்டும் மூன்றாம் உலகப் போருக்கான சில பதற்ற நிலைகளை அந்தந்த நாடுகள் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா வடகொரியா தென்கொரியாவுக்கான இந்த பஞ்சாயத்து 2010 நடந்துச்சு. 2 முன்னாடி வடகொரிய தலைவர் தென்கொரிய தலைவருக்கு மத்தியில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்து நல்ல நட்புறவு பாராட்டப்பட்டது, எல்லைகள்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா இதற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய சதிகள் இருக்கும் அப்படிங்கிற ஐயங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், ஈரான் விஸ் இஸ்ரேல், பலஸ்தீன் விஸ் இஸ்ரேல், லெபனான் விஸ் இஸ்ரேல், அதே போல் சூடானில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, பாகிஸ்தானுக்குள்ளே போகுது, வங்கதேசத்தில் பிரச்சனை போயிட்டுருக்குது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறனால நிச்சயமாக புதிய உலக ஒழுங்கு என்ற அடிப்படையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் போர் வல்லுநர்கள் முன் வச்சுட்டு இருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.